நாடாளுமன்றத்தில் கெட்ட வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தும் பாஜகவினர், ஆபாச வார்த்தைகளை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள், சிறுபான்மையினரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே 5 நாட்கள் ஸ்பெஷல் செஷனாக நாடாளுமன்றத்தில் கூட்டப்பட்டதா, தவறு செய்த பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்காத அமித்ஷாவும் மோடியும் இந்திய மக்களுக்கு எதிரான செயல்களை செய்கிறார்களா? வாங்க பார்க்கலாம் என்ன நடந்தது. இது பிரசாத்சிக்னேச்சர். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இடையில பேசினது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அழகிய கட்டடங்கள், நிறைய சூப்பர் நைஸ் பீகாக், நல்ல ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகான சர்ச், அதுக்கப்புறம் நல்ல தரை விரிப்பான்கள்லாம் விரிச்சிருக்கீங்க, இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே குடியரசுத் தலைவர் எங்க? குடியரசுத் தலைவர் எங்க? கொடியேற்றுறது துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தில் முத முதல்ல திறக்கும் போது குடியரசுத் தலைவர் இல்லை. பெண் என்பதாலேயே குடியரசுத் தலைவரை அவமதிக்கிறீங்களா? இந்த கேள்வி கேட்டு இவ்வளவு நாள் ஆகியும் எந்த பதிலும் இல்லை. இனிமேலும் பதில் கிடைக்குமா அதுவும் தெரியாது. நாடாளுமன்றத்தில், அதுவும் புதிய நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் 5 நாட்கள் நடந்தது. இதில் 33% இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது தாக்கலாச்சு. எதுக்காக மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மசோதாக்கள்லாம் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான விவரமுமே சொல்லாமல் தான் அந்த கூட்டம் கூடினது. எம்பிக்கள் எல்லாத்துக்கும் பெரிய அளவிலான குழப்பம். எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே என்னக்காக இந்த 5 நாட்கள் சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க, ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி பேச போகிறாங்களா, இந்தியா அப்படிங்கிற பேரை வந்து பாரத்னு மாற்ற போகிறாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதை தாண்டி தான் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் செப்டம்பர் 19 நடந்த ஒரு கூத்து. கூத்து அப்படின்னு சொல்கிறத விட பாஜகவினருடைய முகத்திரையே கிழிக்கப்பட்ட ஒரு நிமிடங்கள் தான் அது. ரமேஷ் பிதூரி, இவர் யார் அப்படின்னா டெல்லியினுடைய தெற்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பாஜகக்காரர். இவர் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த குன்வா டானிஷலி அப்படிங்கிற ஒரு நபரை பயங்கரமாக காழ்ப்புணர்ச்சியோடு திட்டியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால். இஸ்லாமியர்னா திட்டிருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சரி, ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை, ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல, ஏதாவது இன்சிடென்ட் இருக்கும்ல. ரெண்டு பேருமே நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஆனால் வெவ்வேறு கட்சியினர். இப்போது இந்த ரமேஷ் பிதூரி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது எப்பயுமே நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயங்கள் பேசும்போது, இரண்டு அவைகள், மக்களவை ஆகட்டும் மாநிலங்கள் அவை ஆகட்டும், பேசும்போது எதிர்கட்சியினர் வந்து கூச்சலிடுவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா அதை தாண்டி வந்து அவங்களுடைய பேசக்கூடிய கருத்து உடன்படலை அப்படின்னா திருப்பி வந்து பேசுவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. இது ஏதாச்சும் இருக்கிறது தான். இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் டானிஷலி வந்து அவர் பிதூரி பேசின கருத்துக்களுக்கு முரண்பட்ட கருத்தை பேசுறதுக்காக எந்திரிக்கிறார். இல்லைங்க, அப்படி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஏய் பிரிவினைவாதி உட்காரு, இது தவிர்த்து ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் டானிஷலியை பார்த்து பேசுறார். ஒரு சிறுபான்மையினரை நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினரை, ஒரு இஸ்லாமிய சகோதரரை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பாஜக எம்பி ஒருத்தர் பேசிய நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கத்தையே அதிர செய்தது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதில் நம்மளும் ஒருத்தவங்க தான். எப்படி ஒரு சிறுபான்மையினரை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் திட்ட முடியும்? அதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரையே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாருன்னா, இவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை இவர் எப்படியெல்லாம் வசைபாடி இருப்பார், அந்த மக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருப்பார், தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேலையெல்லாம் செஞ்சிருப்பார், இப்படிப்பட்ட நபர் மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து சிறையில் தள்ளுவதற்கு ஏன் பாஜக அரசே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது
அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உடனே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்படி அவர் கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹர்ஷவர்தன் அந்த நபர் பார்த்து சிரிக்கிறார். பாஜகக்காரர் பாஜகவினுடைய ரவிசங்கர் பிரசாத் பெரிய தலைவர்னு நம்மெல்லாம் நினச்சி இருக்கிறவங்க எல்லாருமே ஒருவர் இன்னொருவரோட காழ்ப்புணர்ச்சியோடு திட்டும் போது சிரிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு மதத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே வந்து ஒருத்தரை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறதும் அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறதும் அதை தாண்டி அதை நான் ஏற்கிறேன்கிற மாதிரி சிரிக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் வந்த அந்த புன்னகை இருக்குல்ல, அது எவ்வளவு தூரம் ஒரு கொடுமையானது, மனித நேயத்துக்கு எதிரானது. இந்த வார்த்தைகளில் தான் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. எதிர்கட்சியினர் குரல் எழுப்பின உடனே பாதுகாப்புத்துறை அமைச்சர் எழுந்திரிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். ராஜ்நாத் சிங் அவை குறிப்பிலிருந்து ரமேஷ் பிதூரி பேசின வார்த்தைகளை நீக்கிடுங்க அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறார். உடனே ஓம் பிர்லா வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி, மறுபடியும் தொடர்ந்தீர்கள் என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி அவர்கள் பேசினதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி இதுக்கு பெரிய அளவில் ரியாக்ஷனே இல்லை. தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து இவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு மாயாவதி பெரிய அளவிலான கண்டனங்கள் தெரிவிக்கலை. இதுதான் ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. ஒரு சிறுபான்மையினர்னா சொந்த கட்சிக்காரங்க கூட எந்த அளவுக்கு அவங்கள நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் பகுஜன் சமாஜ் கட்சி நடந்துக்கிட்ட விதம். அதே பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, லோக்சபாவினுடைய சிறப்புரிமை குழுவுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவர் இந்த எழுப்பின இந்த அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலியமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ரமேஷ் பிதூரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி, இல்லை பாஜகக்காரங்க சிறப்பாக வந்து சிறுபான்மையினரை திட்டிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அங்கீகரிப்பார்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்படி இருக்கு இந்தியாவினுடைய நிலைமை. பாஜகக்காரங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்கள பற்றி இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறது சரியா பிரசாத் அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். தப்பு தான், பாஜகக்காரங்களை இப்படி பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் பாஜகக்காரங்க இதுக்கு முன்னாடிலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டியது பிரசாத்தோட கடமை தானே, அதுவும் இந்த சிக்னேச்சருடைய கடமை தானே. அப்போது 2012 கர்நாடக சட்டப்பேரவையை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. லட்சுமண் சாவடி அப்படிங்கிறவரும் பட்டேல் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏவும் பிஜேபி காரங்க அவங்க ரெண்டு பேரும் சட்டப்பேரவையில் உட்காந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரத்தில் ஆபாச படம் பார்த்து அவையவே அசிங்கப்படுத்திய பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள், இதில் எம்பி ஒருத்தர் இருக்கார், அவரும் அந்த வேலையை தான் செஞ்சிருக்கார். இப்படி ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இல்லை, தொடர்ந்து வரிசைப்படுத்தலாம். ஆனால் 2018 அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க கர்நாடக பாஜகவினர். இப்படி மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகளை விட்டுவிட்டு தன்னுடைய சுய ஒழுக்கத்தையும் விட்டுவிட்டு தொடர்ந்து எந்த இடத்துல எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடிய நபர்கள் தான் பாஜகவினர். மக்களுக்காக நல்ல திட்டங்களை நிறைவேற்றுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா மக்களாக நீங்கள் சொல்லுங்க. இது ஒரு பக்கம். திரிபுராவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஜாவத் லால்நாத் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு எதிராக திரிபுரா சட்டப்பேரவையில் பெரிய கொந்தளிப்பே நடந்தது. பேசிக்கிட்டு இருக்காங்க உக்காந்து, அவரும் உக்காந்து ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருக்கார். யோ, நீங்கள்லாம் எங்கிருந்தியா வரீங்க, எதை எங்கே செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பாஜகவினர் தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, மக்களுக்கு எதிராகவும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகளுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவர்கள் தான் பாஜக எம்எல்ஏக்களும் பாஜக எம்பிகளும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இது. கர்நாடக எலெக்ஷன் இடையில் நடந்தது, அதில் காங்கிரஸ் ஜெயிச்சது உங்களுக்கு நல்லா தெரியும், சித்தராமையா சிஎம்மாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடக எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவினோட மூத்த தலைவர்
ஈஸ்வரப்பா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், முஸ்லீம்களுடைய வாக்குகளே எங்களுக்கு வேண்டாம், முஸ்லீம்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எங்களுக்கு ஓட்டு வேண்டாம், முஸ்லீம்களுடைய வாக்குகள் வேண்டாம், நாங்கள் தூக்கி பிடிப்பது இந்துத்துவா, நாங்கள் தூக்கி பிடிப்பது சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பதிவு செஞ்சு எலெக்ஷனை சந்தித்தவங்க மன்னக்கவுனாங்க. இஸ்லாமியர்களை புறந்தள்ளி விட்டு, இஸ்லாமியர்களை புறக்கணித்து விட்டு, சிறுபான்மையினர்களை புறக்கணித்து விட்டு தேர்தலை சந்தித்த பாஜக தோல்வியடைஞ்சிச்சு. அதுவும் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயே அவங்க தோல்வியை தழுவினாங்க. இதையெல்லாம் பாஜகவினர் மறந்துடக்கூடாது. அமித்ஷா மோடி அவர்களுடைய நல்ல திட்டங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாஜகவினரே துணையாக இல்லை. மொதக்காரி அது நல்ல திட்டங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. வந்தே பாரத் உள்ளிட்ட திட்டங்கள்லாம் வந்து முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்பட்டது. அதுவும் நெல்லையிலேருந்து சென்னைக்கு வந்து வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல். ஆனால் அந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இயக்கப்படும் போது எருமை மாடுகள் மோதியதில் எருமை மாடு சேதம் அப்படிங்கிறத தாண்டி ரயில் சேதம் அப்படிங்கிற வார்த்தை தான் பேப்பரில் வந்தது. என்னது எருமை மாடு மோதி ரயில் சேதமா, எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், அந்த பெட்டியினுடைய முன்பக்கத்தில் வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஏப்பா ட்ரெயின் அப்படிங்கிறத இரும்பில் தயாரிக்கக்கூடியது என்னப்பா, ஏப்பா பிளாஸ்டிக்கில் வச்சாங்கன்னா அது ஒரு விதமான பிளாஸ்டிக், அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக், அது வந்து ஒரு வித்தியாசமானது, வினோதமானது, அழகானது, அன்பானது அப்படின்லாம் அதுக்கு கட்டுரை எழுதுனாங்க, அதை ஆதரிச்சு. ஆனால் வந்தே பாரத் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தயாரித்தது எல்லாமே தனியார். இதை கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் இல்லை. இதன் மூலியமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு நட்டம் ஏற்பட்டாலும் அதை பற்றி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவரை புறக்கணிச்சிட்டு புது நாடாளுமன்ற கட்டடம் கட்டும்போதும் சரி, அதுக்குள்ளே போகும்போதும் சரி, நாங்கள் குடியரசுத் தலைவரை கூப்பிட மாட்டோம், அழைப்பிதழ் கொடுக்க மாட்டோம், குடியரசுத் தலைவர் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பழங்குடியினர், ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலையே குடியரசுத் தலைவரில் இந்தியாவினுடைய முதல் குடிமகளையே அவமதித்து விட்டு புதிய நாடாளுமன்ற கட்டத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க தான் பாஜகவினர், பெண்களுக்கு எதிரானவங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. டீலிமிட்டேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதையே செஞ்சாங்க, அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது பாராளுமன்றத்தில் எதுக்குப்பா வந்து 530 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல எதுக்காக 830 எம்பிக்கள் இருக்கக்கூடிய வகையில் வந்து சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போவே பாஜக முடிவு பண்ணிருச்சு. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற நடத்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிடலாம், 33% வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அப்போ பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், தொகுதிகளுடைய எண்ணிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, அதில் வந்து புதிய பெண்களை வந்து களமிறக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 33% இடஒதுக்கீடு. அதனை வைத்து வந்து தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும், அதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட அஜெண்டா. மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்பயும் நிரந்தரமான தீர்வுலாம் கிடைக்காது. ஏன்னா மணிப்பூர் தான், அதை வச்சு பாஜக அரசியல் தான் பண்ணுவாங்க. இப்படி நீண்ட நெடிய ஒரு பயணத்தில் பாஜகவினர் செய்யக்கூடிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் மக்களுக்கானது அப்படிங்கிறது தான். ஆனால் மக்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் 2024 தங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும்தான். அதை மட்டும் தயவு செய்து தூக்கி சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம மூச்சு விடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.